ಗುರುರ್ ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் ஏன் எதற்கு எப்படி இந்த எபிசோடில் நாம் கோவிலுக்கு போய் நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ அல்லது இறைவனுக்காகவோ அர்ச்சனை பண்ணுறாச்ச நாம் சில பொருள்களை உபயோகிப்போம். அதில் முக்கியமாக இடம்பெற விஷயம் தேங்காய், தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, இந்த மாதிரி. இதில் தேங்காய் மிக முக்கிய பொருள். இந்த தேங்காவை உடைச்சி அர்ச்சனைக்காக கொடுக்குறப்போ அவங்க பாதி எடுத்துக்குவாங்க, நமக்கு பாதி பிரசாதமாக தருவாங்க. இந்த தேங்காயை நாம் ஏன் பூஜைக்காக பயன்படுத்துகிறோம், அர்ச்சனைக்காக பயன்படுத்துகிறோம், அல்லது கோவிலில் சிதறு தேங்காய் போடுவோம், அந்த சிதறு தேங்காய் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்குறோம். தேங்காய் அப்படிங்கிறதே நாம் தாளால் தண்ணி ஊற்றுனா தலையால் கொடுக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது கீழே தண்ணி ஊற்றுனா அது மரமாக வளர்ந்து மேலே தண்ணியாக நமக்கு கிடைக்கும். இதுதான் தென்னை மரத்தினுடைய இயல்பு. தென்னை மரம் நிறைய ஆண்டுகள் பலன் கொடுக்கும். நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற மறந்துட்டால் கூட அந்த தென்னை மரம் நமக்கு தேங்காயும் இளநீரும் தந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான குணமுடைய, அதாவது தர்ம சிந்தனையுள்ள இந்த தென்னை மரத்திலிருந்து விளைஞ்ச அந்த தேங்காயை நாம் எடுத்துகிட்டு வருவோம் பூஜைக்காக. அதில் மூன்று கண்கள் இருக்கும். இது வந்து சிவபெருமானை குறிக்கும். முக்கண்ணன், நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானின் அம்சமாகவே அந்த தேங்காயை நம்ம பார்க்கணும். அந்த தெய்வீக தன்மையுடைய தேங்காயை நம்ம பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை அர்ச்சனைக்கு கொடுக்குறச்ச அதை உடைச்சி அந்த நீரை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேங்காய் பாதி தேங்காயை அர்ச்சகர் எடுத்துட்டு நமக்கு மீதி தேங்காயை பிரசாதமாக தருவாங்க. இந்த தேங்காயில் இன்னும் எனர்ஜி விடக்கூடிய சக்தி இருக்குது. அந்த தேங்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதும் நீங்கள் எனர்ஜியாக இருக்கலாம். நாம் கோவிலுக்கு போகிறப்பவே ஏதாவது ஒரு வேண்டுதலோட விரதம் இருந்து தான் போவோம். கோயிலுக்கு போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்து தான் வீட்டில் வந்து சாப்பிடுவோம். இந்த அளவுக்கு நாம் போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரோம் இல்லையா, இதுக்கான எனர்ஜியை அந்த தேங்காய் நமக்கு தரும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சிதறு தேங்காய் உடைக்கணும்ல, இந்த முக்கண் சிவபெருமானுடைய அம்சமாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு வேளை இதை எப்படி ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணவம், கண்மம், அதற்கப்புறம் பேராசை, இந்த மாதிரியான மூன்று குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த குணங்களை நாம் விட்டொழிச்சா இறைவன் பதம் அடைவது மிக எளிது. அதுதான் அந்த முக்கண் உணர்த்துது. அந்த முக்கண்ணை சிதறு தேங்காயாக நம்ம உடைச்சோம்னா அது உள்ள வெண்மையாக தேங்காய், மிகுந்த சுவையுடைய தண்ணீர், இது எல்லாமே இறைவனை குறிக்கும். இதை நம்ம ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிறது தான் அதை உணர்த்த அந்த சிதறு தேங்காய். இது இன்னொரு வேளை நம்மளுடைய திருஷ்டி கழிக்கிறதுக்கான ஒரு முக்கிய நிகழ்வாகவும் இந்த தேங்காய் சிதறு தேங்காய் உடைப்பது பார்க்கப்படுது. தேங்காய் நாம் எதுக்காக பூஜையில் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக உடைக்கிறோம்னு தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அதற்கான பலன் பரிபூரணம். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓ